அப்போ சென்னைக்கு வந்து நிறைய கதைகள்லாம் சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைச்சி ஒரு ரெண்டு ஒரு படத்தில் லவ் டுடே படம் ஒரு படம் ஒர்க் பண்ணி நான் டைரக்டர் ஆக முடியும். அது எல்லாரும் வாய்ப்பும் மிஸ் ஆகணும் ஒரு விரக்தியாக தான் எழுத ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு கதையுமே மிகப்பெரிய வெற்றி. ஒரு படத்தில் இருந்து நீங்கள் பத்து கதை உருவாக்க முடியும். சினிமாங்கிறது சமூக படமும் கூட, அதனால் அது ரெண்டு படங்களும் தவிர்க்கவே முடியாது. நல்ல படங்கள் முயற்சிகளாக நிறைய படங்கள் இருக்குது. அதில் வந்து நம்ம பேருக்கு தொடர்ச்சிகளை நிறைய பெருமாள் சங்கர் படம் வந்து ஒரு தேவையற்ற ஆடம்பரமும் தேவையற்ற விஷயங்களும் அனைத்து படங்களில் வந்து காட்சியின் மூலமாக உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு ஒரு பெரிய கலைஞர் தான். பூமணி வந்து பெஸ்ட்டு. அது பிரபஞ்சன் சாருடைய வந்து வாழ்க்கையை பார்க்குற முறையே பிடிக்கும். ஜெயகாந்தனுடைய உலகம் நல்ல படைப்பு வந்து எப்பவுமே அவங்களுக்கு புதிய புதிய பார்வைகளை புதிய புதிய சிந்தனைகளை புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கும். நம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர், திரை விமர்சகர், இயக்குனர் திருமிகு அஜயன் பாலா அவர்களை நம்ம சந்திக்க இருக்கிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்போ எழுத ஆரம்பிச்சீங்க? ஏன்னா நீங்க நிறைய படிக்கும் போதே வந்து உங்களுக்கு எழுதணும், இந்த விஷயங்களை சொல்லணும், அந்த விஷயங்களை சொல்லணும்னு தோணும். எழுதுறதுங்கிறது உண்மை, நான் எழுத்தாங்கன்னு விரும்பலை. சினிமா தான் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். டைரக்டராக வந்து அவன் நினைச்சேன், அதுக்காக தான் சென்னை வந்தது. எனக்கு ரைட்டிங் பிடிக்கும், படிப்பின தேவை இருக்குது. அதில் பெரிய இது எதிர்பார்ப்பு இல்லை. அப்படியே எழுதினாலும் தீவிரமான, யாருக்கும் புரியாத கதைகள் சொல்லுவாங்கல்ல, தீவிர இலக்கியம், அதில் தான் எனக்கு ஈடுபாடு. அந்த மாதிரி கம்மியாக, ரொம்ப கம்மியாக எழுதுறது அரிது என்ன கதையை படித்தவனு அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கூடாதுங்கிறது அவர் நோக்கம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து அந்த கதை வந்து பல லேயர்களோட ரொம்ப தீவிரமான கதையாக இருக்கணும், எல்லாரும் போய் படிக்கணும் என் கதைகள்லாம் எதிர்பார்க்கணும். ஒரு படைப்பாக்கமாக, தீவிர படைப்பாக்கமாக இருக்குன்னு நினைக்கணும். ஆனால் கமர்ஷியலாக வந்து நம்ம சினிமாக்காரனாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். வாழ்க்கை வந்து நம்ம நினைக்கிற ஒரு ஒன்று நடத்துறது ஒன்று இல்லை. அப்போது சென்னைக்கு வந்து நிறைய கதைகள்லாம் சினிமாவுக்கு வாய்ப்பு கிடச்சி தீவிரமாக இருக்கும்போது, அப்போது ஒரு ரெண்டு ஒரு படத்தில் லவ் டுடே படம் ஒரு படம் ஒர்க் பண்ணுவோடனே நான் டைரக்டர் ஆக முடியும் பண்ணிட்டேன். ஒரு படத்துல நல்லா அதிலே எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் விஜய் படம் இல்லை, ஆமாம், அதில் வந்து நிறைய திரைக்கதையெல்லாம் பண்ணிவிட்டு நான் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டுருக்கப்போ தான் வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு வாய்ப்புகள் வந்து மிஸ் ஆச்சு. நிறைய பெரிய பெரிய வாய்ப்புகள் இருக்கும், டைரக்ஷன் எல்லாம் வாய்ப்பு ஓகே. அவங்க யார் சார், விக்ரம், சூர்யா, இதெல்லாம் நிறைய சொல்லிட்டேன். அது எல்லோரும் வாய்ப்பும் மிஸ் ஆகணும்னு ஒரு விரக்தியாக தான் எழுத ஆரம்பிச்சேன். பைசெக்டிஸ் படம் பார்த்துட்டு வந்து அந்த அது திரைக்கதை எதுலாம் சொல்லி ஏற்கனவே அஞ்சு வருஷம் முடிச்சு திரும்ப அந்த விரக்தி எழுத ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு புக்கு அதுதான், அந்த புக்கு பெரிய வெற்றி. பாலமுத்தரசன் தகர்பச்சாரம் வெளியிட்டாங்க, அந்த புத்தகம் பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் அப்படியே கதைகள் நிறைய எழுத ஆரம்பித்தேன். சிறு ஒவ்வொரு கதையுமே மிகப்பெரிய வெற்றி. ஊர்ச்சலின் கடைசி பெட்டி வந்து இலக்கிய சிந்தனை பரிசு கிடைக்குது. அப்புறம் ரெண்டாவது மூணாவது கதை அப்புறம் எனக்கு வீக் மேகசினில், இங்கிலீஷ் மேகசினில் இந்தியாவின் சிறந்த 20 எழுத்தாளர்களை நானாக தேர்ந்தெடுத்து பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்னை பற்றி தனியாக ஆர்டிக்கல் வீக் மேகசின் ஒரு சிறுகதை எழுத்தாளர்களுக்கு மூணே ஒரே புக்கு தான் பைசிக்கிட்டு சிறுகதைக்கு 4-3% நீங்கள் வித்தியாசமான கண்டென்ட் எடுத்தது ஒரு காரணமாக. அதான் என்னோட லாங்குவேஜ் நான் சொல்ல புரியாத, அதை வந்து நான் கொஞ்சம் இதுவாக எழுதுவேன். அது அது பூர்ஸ்வாங்க கடைசி பற்றி இன்றைக்கும் எல்லாரும் விரும்பப்படக்கூடியதாக இருக்குது. அதில் கதைக்கலன் லாங்குவேஜ் முதல்ல என்னுடைய லாங்குவேஜ் அவங்க, ஏன்னா லாங்குவேஜ் இப்படி சிறந்த மொழிகளை அடிப்படையில் தான் அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்கன்ட்டு. அப்புறம் கிட்ட மாலன் தான், மாலன் சார் தான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காரு. அவர் வந்து முன்னாடி அவர் எனக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அவர்கிட்ட கிட்ட ஒரு அதே பாலோடைய கதையை ஒன்று படித்தேன். அவர் தான் வருங்காலத்தில் அவர் சிறந்த எழுத்தாளர் தான் வருவார். அவர் தான் அவர் தான் தெரிஞ்சு அப்புறம் அந்த பீக் மெடிசினில் வேலை செஞ்ச சில பேர் சொன்னாங்க. அப்போ அந்த மொழி நடை வந்து எனக்கு வந்து எந்த பேசிக்காக இலக்கியம் எனக்கு பெரிய அந்த வாசிப்பு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம். வாசிப்பு, இலக்கிய வாசிப்பு, தீவிரமான தேடல், தத்துவார்த்தம், இதெல்லாம் வந்து எனக்கு அடிப்படையில் சரியான ஸ்ட்ராங்கான பேஸ். ஃபிலாசபிக்கெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். ஆரம்ப வாசிப்பு எனக்கு வந்து ஃபிலாசபி பெரிய ஒரு ஸ்ட்ராங். நான் இந்தியன் ஃபிலாசபி ஆகட்டும் சரி, வெஸ்டர்ன் ஃபிலாசபி, அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதெல்லாம் பற்றி நான் கொஞ்சம் நல்ல தெளிவான ஒரு வாழ்க்கை குறித்த ஒரு தெளிவான புரிதல் வந்து எனக்கு. அது இருந்தாலும் அதன் அடிப்படையில் என்னுடைய எழுத்து வந்து ஒரு எழுத்துக்குள்ள இயல்பான ஒரு தேடல். அப்புறம் நான் மிகப்பெரிய ஒரு இயற்கையோட ரசிகன் ஒரு, அது வந்து இன்னொன்று வந்து என்னுடைய கதைகளில் பார்த்திங்கன்னா விவரணைகள் நிறையா
சிறப்பாக இருக்கும். விவரிப்புகள் நல்லா ஏன்னா அழகாக இருக்கும். நான் வந்து நான் படிக்கும்போது இப்போ வர்ணதாசன் வண்ணன் அவங்களுடைய ஸ்டூடெண்ட் தான், எனக்கு அவங்களுடைய பாதிப்பில் தான் நான் எழுத்தாளராக உதவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்களுக்கு விருப்பமான விவரிப்புகள் இருக்கும், அது வந்து எனக்கு பெரிய பலமாக இருந்துச்சு. என்னுடைய கதைகளில் நான் சைக்காலஜிக்கல் விருப்பங்கள் நிறையா கவனிச்சிருக்கேன். அது வந்து எனக்குள்ள இப்போது கோபிகிருஷ்ணனுடைய கதைகள், சிலருடைய கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமாக இருந்துச்சு. அப்போ அதனுடைய பாதிப்பு எல்லாமே என்னுடைய ஒவ்வொரு கதை ஒவ்வொரு கதையிலையும் ஒன்று வந்துச்சு. மறு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தீவிரம் படிக்க ஆரம்பித்தேன், வெஸ்டர்ன் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கதைன்றது ஒரு கிராஃப்ட், அந்த கிராஃப்ட் எனக்கு படிக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்காக நிறைய சிறுகதைகளை படித்தேன். வெஸ்டர்ன் இந்த ஆங்கில சிறுகதைகள் நிறையா இருந்துச்சு. நான் ஆரம்பித்து படிப்பில் தான் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து படிப்பில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வாசிப்பில் எனக்கு இது ஆங்கிலம் அந்த அந்த அதனுடைய பலன் ப்ளஸ் டூவில் இங்கிலீஷ் மீடியம் படிப்பாங்க, ரொம்ப குயிக்காக ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு இருக்குது. அப்போது இங்கிலீஷ் வாசிப்பு ரொம்ப ப்ளஸ். அப்போ ஓஹிண்டியோட கதைகள் நிறைய வாசித்தேன். நான் சிறுகதைங்கிறது வெறும் ஒரு பக்கம் வந்து நுட்பங்கள், விவரிப்பு, ஆழம், தத்துவம், இயற்கை உபாசனை இதெல்லாம் இருந்தாலும் சிறுகதைகளுடைய வடிவம் குறித்து ஒரு எப்படி ஒரு தேடல் இருந்துட்டு, அந்த வடிவம் வந்து புதுசு புதுசான வடிவங்களை உருவாக்குறது, சிறுகதை எப்படி முடியணும், ஒரு கதை எப்படி முடிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி பயங்கரமா திங்க் பண்ணும். திங்க் பண்ணி ஒரு கதை ஆரம்பிக்கிறத விட முடியறது ரொம்ப முக்கியம். அவன் முடியுது, அப்போ முடியதை வச்சுதான் ஆரம்பிக்கணும் அவசியம். அப்போ நான் ஒரு திரைக்கதை மாதிரி தான் அது ரொம்ப பிளான் பண்ணி தான் ஒரு கதையை கம்போஸ் பண்ணுவாங்க. அப்போ எழுதும் போது ஒரு விதமா இருக்கும், அப்புறம் எழுதுனதுக்கு அப்புறம் திரும்ப அதை ரீரைட் பண்ணுவாங்க. ஒரு கதையெல்லாம் கிட்டத்தட்ட 4 வருஷம் நான் சிரிக்கிறதுக்கு அப்புறம் முதல் கதையை தாண்டவராயன் விருட்சம் முதல் கதை விருட்சம் தான் பிரசனம் வச்சு 1997 அதுக்கப்புறம் நான் எழுதின கதைகள், அதுக்கப்புறம் தான் இந்திய தியேட்டர்லாம் பிரசனம் வச்சு. ஒவ்வொரு கதையும் நான் வந்து திருத்தி எனக்கு பிடிக்கிற வரைக்கும் நான் ரொம்ப சிதுக்கிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வாக்கியமும் சிதுக்குவேன். அந்த வாக்கியத்துக்குள்ள ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வார்த்தையும் இந்த இடத்துல போட்டால் சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை வந்து சிதுக்குவேன். இன்னைக்கு வரைக்கும் நான் 10 வருஷமா ஒரு கதை எழுதுறதுக்குலாம் பிரசனம் இருக்கு. ஒரு கதை எழுதி வச்சிருவேன், அப்படி சின்ன ஒரு டைரியை வச்சுக்கோ, நிறைய தோன்றதெல்லாம் எழுதி வச்சுருவேன். அப்புறம் ஒரு எழுதின அந்த கதைகளை கிட்டத்தட்ட வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட எழுதியிருக்கேன். அப்புறம் திருத்திக்கிட்டே இருப்பேன். ஒரு டெய்லி காலில் எழுந்த உடனே எனக்கு தான் அந்த கதையை எடுத்து திருத்திருப்பேன். அப்போ ஒரு ஒவ்வொரு கதையும் எனக்கு அது அதை எழுதுறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரச்சனமாக வரத விட ஒரு கதையை திருத்தி எழுதும் போது, அதை செதுக்கும் போது, அதை வந்து வேற ஒரு பொண்ணாக மாத்தணும்னு அது மாறி வரும்போது அது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு சிறுகதை எழுதுறது. அது ஒரு கிட்டத்தட்ட சிறுகதை எழுதுறதுங்கிறது எனக்கு வந்து ஒரு ஒரு ரிச்சுவல் மாதிரி தான். அந்த ரிச்சுவல் என்ன, வாழ்க்கையோட அகத்தளத்தில் நம்ம ஒவ்வொரு படியாக உயர்றோம்ல, அதற்கான ஒரு ஸ்டெப்பு தான் ஒரு சிறுகதைன்னு நினைப்பேன். ஆனால் உங்களுடைய தேடல் முழுக்க வந்து திரைத்துறை நோக்கி இருந்தது. சரி தான், எனக்கு நான் அதுக்கு என்னுடைய கதை வழியாக நான் என்னன்னாலே தேடிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஒவ்வொரு கதைகள் வழியாகவும் நான் வந்து என்னை தேடிக்கிறதுக்கான டூலாக அதை வந்து பார்த்துருவேன். அப்போ அதில் ஒரு சடங்கு மாதிரி அதை வந்து அந்த கதையை வந்து நான் படிக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ தூரத்துக்கு புரியுதுன்னு நான் இது பார்க்க மாட்டேன். சில கதைகள் அப்படி எழுதிருக்கேன். சில இப்போ கல்கிலாம் ஒரு கதை கேட்டாங்க, சிம்லின்னு ஒரு கதை, அதெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் எழுதி கொடுத்துருவேன். அது அந்த கதையை எனக்கு ஈஸியாக எழுத முடியும். ஒரு யதார்த்த கதைகளை என்னால் ரொம்ப ஈஸியாக எழுத முடியும், ரொம்ப குயிக்காக வந்து அது எனக்கு பிடிக்கிறது. ஏன்னா எனக்கு லைஃப் வாழ்க்கைங்கிறது முகத்தில் அடையக்கூடிய விவாதி எனக்கு என்ன அது வெளியே தான் கற்பனைகள் வந்து அதீத கற்பனைகள். என்னுடைய கதைகளில் பல கதைகள் வந்து பெரும்பாலும் அதீத கற்பனைகள் இருக்கும், மிகுப்புணர்வு கூட இருக்கும், அப்புறம் வந்து மாயா யதார்த்தம் இது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவை தான் எனக்குள்ளே இருக்க எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உள்ளே இருக்கக்கூடிய எனக்குள்ளே ஒரு ஒருத்தர்கள் ரசிக்கின்றிருக்கல அவனை வளர்க்குது, அவன் அதை தான் விரும்புகிறான். அதனால தான் நான் எழுதிய கதைகள் வந்து ரொம்ப கம்மி தான், ஒரு 24 கதைகள் தான் எழுதியிருக்கேன். ஆனால் எனக்கு எல்லாமே ப்ளஷரபிள் கதைகள் தான். அது எல்லாமே வந்து நீங்கள் என்றைக்கும் வாசிக்கும் என்றைக்கும் என்னுடைய கதைகள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 சிறுகதை தொகுப்பு வந்துருச்சு. 24 கதைகள் மட்டுமே நான் வெவ்வேறு தொகுப்பு வந்துருக்கேன். இது ஒவ்வொரு தொகுப்பு வரும்போது அது விற்பனைக்கு விற்றுதான் அது வந்து அந்த அது வந்து எனக்கு கிடைக்கும். ஏன்னா அது யதார்த்த கதை இருந்ததுன்னா அது காலகட்டத்தில் பதிவாக இருக்கும். அது படித்தா புரிஞ்சுற கதை வந்து படித்த உடனே அந்த டெக்ஸ்ட் வந்து மைண்டுக்குள்ளே கதை போயிடும், அப்புறம் அந்த எழுத்து தேவைப்படாது. ஆனால் என்னுடைய கதைகள் நீங்கள் ஒவ்வொரு தடவை படிக்கின்றதும் அது ஒவ்வொரு பரிணாமத்தை ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவத்தை கொடுக்கும், அது இன்னும் தன்னை இழக்காமல் தக்க வச்சுட்ருக்கும். அதுக்காக நான் நிறைய ஒர்க் பண்ணுவேன். ஒரு கதை எடுத்தோடனே படித்தா போய் உடனே அது கதை சொல்கிறதா இருக்கக்கூடாது. நீங்கள் பார்க்காத பகுதிகள் ஒழுக்கமாக இவ்வளோ இருக்கும், அதனால தான் சிற்பம் முழுசாடுது. இல்லை நீங்கள் சிற்பத்தை திரும்ப பார்க்கலாம், காலம் கடந்து இருக்கக்கூடியதெல்லாம் சிற்பங்கள் தான். ஏன்னா அது வந்து அதனுடைய அந்த நுட்பமாக இருக்கக்கூடிய வரைகள் தான். இப்போது தஞ்சை பெரிய கோயில் அது நீங்கள் முழுசாக பார்த்துட முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே நுட்பங்கள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நகாசுகள் ஒன்று ஒன்று நம்ம பார்த்துட்டு வியந்து பார்க்குற அளவுக்கு
படைப்புங்கிறது அப்படிதான், ஒரு எழுத்து சிறியதுங்கிறதும் அப்படிதான் இருக்குன்னு நினைப்பேன். அந்த விதத்தில் வந்து பாப்புலராக ஆகலாம் கூட நான் வந்து எனக்கு திருப்தியாக இன்னும் எழுந்திராத கதைகளாக வந்து எழுதியிருக்கேன். உலக திரைப்படங்கள் குறித்து நீங்கள் எழுதியிருக்கீங்க, அது வந்து நல்ல பெரிய வரவேற்பு பெற்றது இல்லையா? ஆமாம், அதுதான் இப்போ இருக்கிற வெறும் சிறுகதைகள் நிற்கலை. எழுத்துறதுக்கு சிறுகதைகள் எழுதுறது ஒரு இது வந்தாலும், அதே சமயத்தில் நம்ம எழுதாமல் எழுத்துங்கிறது எனக்கு பணிகை ரொம்ப, அது கட்டுரை எழுதுறது எனக்கு ஈஸியாக கிடைச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, நான் ஒரு பத்திரிக்கையில் 2 வருஷம் சென்னை வந்து ஒரு போலீஸ் ஒரு பத்திரிக்கை வேலை செஞ்சேன். அந்த பத்திரிக்கையில் வேலை செய்ய போகிற என்னென்னா, டெய்லி நியூஸ் வரும், கிடையாது பல செய்திகள் வரும், அதை திருத்தி எழுத வேண்டியிருக்கும். அது சுவாரஸ்யமாக இருக்கும், அது எளிதாக சாதாரண ஜனங்கள் புரிகிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் சீரியஸாக வாசிச்சு சீரியஸாக வீட்டில் உட்காந்து கதைகள் எழுதிட்டு ஆஃபீஸுக்கு போனால் அடிச்சிருச்சு, ரொம்ப எளிமையான எழுத்து இருக்கும். இப்போ எழுத்துங்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக, எந்த பக்கம் எதுவுனாலும் எழுதலாம், எந்த மாதிரி எழுத்தும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை அது வந்து எனக்கு உருவாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பைசிக்கிள்ஸ் மொழிபெயர்ப்பு எழுதுனதுக்கப்புறம் அப்புறம் கட்டுரைகள் நிறைய எழுதினேன். அந்த கட்டுரைகள் எல்லாமே ரொம்ப ஈஸி, கட்டுரைகளுக்கான அங்கீகாரம் கிடச்சிருச்சு. உலக சினிமா கட்டுரைகள்லாம் நிறைய எழுதினேன். மெயினாக வந்து என்னை பிரேக் பண்ணது இந்த மார்லன் பிராண்டோட பயோகிராஃபி, அது எழுதுனப்போ அது வந்து ஒரு பெரிய அளவில் வரவேற்பு பெற்றது. இன்றைக்கி இருக்க 3வது விஷயம் அந்த புக்கு போயிருக்கு, பெரிய அதுக்கு வந்து அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அந்த அது கிடைச்ச ஒரு பாராட்டில் வந்து நாயகன் தொடர்பு, இந்த நாயகன் தொடர்பு மிகப்பெரிய அது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் என்ன, தமிழகம் முழுக்க ஒரு எழுத்தாளனா ஒரு அடையாளம் கிடைச்சு. அது எல்லாமே வந்து அந்த எழுத்து நிலை எல்லாமே வந்து நான் படித்த ஆங்கில புத்தகங்கள், நான் படித்த பயோகிராஃபிஸு, எனக்கு ஆங்கில வாசிப்பு தான் வந்து அந்த விஷயங்களை உருவாக்கி கொடுத்து, ஒரு வாழ்க்கை வரலாறு எப்படி எழுதணும், ஒரு கதாபாத்திரத்துடைய ஒரு ஒருத்தருடைய வீட்டை எப்படி, ஒருத்தருடைய ஒரு துவக்கம் எப்படி இருக்கணும், ஒரு எண்டு எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்து நான் நிறைய படிக்கிறது மூலமாக கற்றுக்கிட்டு இருந்தேன். அது யாரும் இருக்கு செய்யாது. நீங்கள் வேடன் எழுதிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் எல்லாம் அடுத்த வாரம் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவு பிரீக் பண்ணாமல் இந்த எடிட்டிங் சென்சிபிளை வந்து நான் வந்து நிறைய வந்து இங்கிலீஷ் தமிழில் அந்த அளவுக்கு அந்த எடிட்டிங் சென்ஸ் எழுத மாட்டாங்க, கட்டில பொதுவாக இருக்கும். ஆனால் வந்து ஆங்கிலங்களில் வந்து இந்த உரைநடைங்கிறது பயங்கர கிராஃப்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவங்க அதை வச்சு தான் ரைட்டிங்கை டிசைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து கதை என்னவோ ரெண்டாவது, இந்த கிராஃப்ட் எப்படி ஒரு வாக்கியம் எப்படி சமைக்கப்படுது, அந்த வாக்கியத்தின் மூலமாக நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை விவரிக்கிறீங்க. இப்போது ஹெமிங்வே ஏன் இவ்வளோ பெரிய ரைட்டராக இருக்காருன்னா, அவர் வந்து அவரது பெரிய கண்டென்ட்லான வாழ்க்கை ஒரு இடத்த விவரிக்கும் போது அவர் நூலுக்கு அவ்வளோ சித்திரமாக இருக்கும், ரொம்ப கம்மியான வார்த்தைகளில் அவ்வளோ செதுக்கிற மாதிரி எழுதுவார். அந்த மாதிரியான எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து மிக மிக குறைவாக கிராஃப்டாக எழுதுறது அப்படிங்கிறது. இப்போ நான் கூட அந்த மாதிரி முழுசாக எழுதுறேன்னு சொல்ல மாட்டேன், பட் அந்த மாதிரி பக்குவம் வந்து சிலருக்கு, இப்போ ஜெயமோகனுக்குடைய ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் சில பேருக்கு வந்து அந்த பக்குவம் இருக்குது. அவங்க அந்த மாதிரி நாங்கள் ஆங்கிலத்துக்கு நுணுக்கமாக எழுதக்கூடிய எல்லாருக்கும் அது வரல, எல்லோரும் கதையை எழுதுறாங்க பலர் வந்து அப்படின்னா வந்து முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் எழுதுறதுல ஒரு நயம் இருக்குது, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எதை வந்து பாதியில் சொல்லணும், எங்கிருந்து தூக்கணுன்ற அந்த கிராஃப்ட் ரைட்டிங் சம்மந்த கிராஃப்ட் இருக்குல்ல, அதுக்கு நான் மிகப்பெரிய பயிற்சி எனக்கு வந்து ஆங்கில புத்தகம் தான். ஆனால் நீங்கள் வந்து திரைத்துறையில் வந்து ஒரு இயக்குனராக வரணும்னு ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த விருப்பத்தோடு வந்து இலக்கியத்தில் மிகப்பெரும் ஆளுமையாக உருவெடுத்ததை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ஒன்றும் ஆளுமைன்னு சொல்ல முடியாது. ஒரு எழுத்தாளர் இலக்கிய ஆளுமைன்றதுக்கு என்னுடைய தேட்டல் தான் தேட்டம் இருக்குது. எனக்கு முழுமையாக அந்த அங்கீகாரம் கிடைச்சிதான் கேட்டால், நீங்கள் சில பேருக்கு எனக்கு ஒன்றும் அது கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. இலக்கிய உலகம் தீவிர இலக்கிய உலகம் எழுத்தாளராக எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க எழுத்தாளர். நீங்கள் அதிகமாக திரைப்படம் சார்ந்து இயங்குறதுனால அந்த இது, ஆமாம் அது திரைப்படம் சார் திரைப்பட எழுத்துக்கள் எனக்கு அதிகமாக இருக்குது. அது எல்லாமே வந்து அது ஒரு வகை இலக்கியம் ஏற்றுக்கிறது, அது ஒரு அரசியல் இருக்காது. நம்ம சினிமாவில் இருக்கிறது குழுமலுக்கு நம்ம ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் என்ன எங்கேயுமே குறிப்பிட்டதே கிடையாது. சரி எழுத்தாளர்னா அப்படின்னு நான் வந்து உயிர்மைக்கு சுஜாதா விருது வாங்கியிருக்கேன் சிறுகதைக்கு. அப்புறம் வந்து என்னுடைய கதை படைப்புகள் எல்லாம் பரவலாக அங்கீகாரம் பெற்ற சிறுகதைகள் தான். ஆனாலும் அவங்க வந்து அந்த அவங்களுடைய சுயந்த சிறுகதைத்தில் உள்ள என்னெல்லாம் சொல்ல அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அது அவங்களுடைய அங்கீகாரம் காலம் கடந்து நம்மளுடைய கதைகள் பேசப்படும் போது நமக்கு அதுக்கான இது கிடைக்கும். அது இல்லாமல் அது எனக்கு எழுதுகிறதுக்கு மற்ற எழுத்துக்களை கிடைக்கக்கூடிய புகழ்கள், நான் ஒரு நாயகன் தொடர்ந்து என்னுடைய எழுத்துல வந்து பயணத்தில் வந்து பெரியார் அம்பேத்கரை பற்றி என்ன வாழ்க்கை வரலாறு மிக எளிமையான மக்கள் கிட்ட கொண்டு சென்ற இந்த நாயகன் வந்து எனக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு, அது வந்து அந்த புகழ் வந்து ஒரு வகையில் வணிக எழுத்து விகடனெல்லாம் எழுதணும்னு எதிர்பார்க்கவே இல்லை, என்னுடைய ஆசையும் இல்லை. நம்ம தீவிரமான கதையை எடுத்து ஒரு வணிக சினிமாவில் டைரக்ட் பண்ணுறேன்.
ஆனால் அப்படியே வாழ்க்கை வந்து சினிமா வந்து வாழ்க்கை வந்து தீவிரமான சினிமா நோக்கியும் இந்த மாதிரி பாலுமேந்திரன் சம்பந்தமாகவும் மாற்று உலக சினிமா சினிமா உலக சினிமா குறித்தும் நிறைய எழுதி வச்சுட்டு அப்போ இப்போ எழுத்து உலகில் வந்து ஒரு வணிக எழுத்தாளனா ஒரு சிறந்த வணிக எழுத்தாளனா நம்மளை அறிவிப்பிடுச்சு. இன்னைக்கு ஒரு 30 புத்தகங்கள் நான் எழுதியிருக்கேன். அதில் வந்து என்னுடைய நிறைய தீர இலக்கியம் சார்ந்த செம்மொழி பலதரப்பட்ட புத்தகங்கள் எழுது. எழுத்துக்கள் ஏன் இந்த வணிக எழுத்து இல்லை இலக்கியத்துக்கான எழுத்து அப்படின்னு பிரிக்கப்படுது? இல்லை வணிக எழுத்துன்றது நான் தப்பாக சொல்ல அதுவும் தேவையாக இருக்குது, சமூகத்துக்கு தேவையாக இருக்குது, அது ஒரு ஊடகமாக இருக்குது. எழுத்துங்கிறது ஊடகம் வேற கலை வேற, இதெல்லாம் தகவல்களை சொல்லக்கூடிய எழுத்து ஊடகமான நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியது, மக்களுக்கு கொண்டு போகக்கூடிய எழுத்து. ஆனால் எழுத்து கலை இலக்கியம் அப்படிங்கிறது வந்து வெறும் சொல்வது இல்லது, அது மொழிக்கானது, மொழியை வளப்படுத்தக்கூடியது, மொழியை வந்து காலங்கடந்து பாதுகாக்கக்கூடியது, அது மொழிக்கு அடர்த்தி கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு தமிழ் இந்த 2000 கிட்டத்தட்ட 2000 பல கணக்கு சொல்கிறாங்க, 5000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த வரலாற்றை உருவாக்கி தந்திருப்பது இந்த இலக்கியப்படுத்துகிறது தான். இன்றைக்கி சங்க இலக்கியமாகட்டும், இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இன்றைக்கி ஆண்டன் பக்தி இலக்கியங்களாகட்டும் அல்லது எல்லா விதமான இந்த இலக்கியங்கள் இல்லைன்னா சிலப்பதிகாரமாகட்டும் திருக்குறள் ஆகட்டும் இவைகள் இல்லாவிட்டால் தமிழுக்கு வரலாறு இருந்தது. ஏன்னா அதில் ஒரு அது வாசிக்கக்கூடிய அது தேடி அதில் வந்து இருக்கக்கூடிய இன்பத்தை நுகரக்கூடிய சிலர் பண்டிதர்கள் அதை எடுத்து விளக்கக்கூடிய பண்டிதர்கள்லாம் எல்லாம் உருவாகிறதுனால மொழியியல் துறையில் இந்த செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறதால மொழிக்கு ஒரு அபாரமான ஒரு கிரிப்னஸ், ஒரு வளர்ச்சி, ஒரு அடர்த்தி கிடைக்குது. அந்த அடர்த்தி தான் இன்று வரை தமிழை காப்பாற்றிட்டு இன்னைக்கு வரைக்கும் தமிழ் பல மொழிகள் அழிஞ்சு போச்சு. இப்போ இலக்கியம் அவசியமாக இல்லையா? வெறுமனே வணிகத்துக்கான எழுத்து சிந்தனைக்கான எழுத்து அது வேறு. மொழியை வளப்படுத்தக்கூடிய சிந்தனையை நுட்பப்படுத்தக்கூடிய ஒரு தீவிரமான மொழி தேவைப்படுது. அது பிரிச்சுதான் அந்த காலகட்டத்தை இப்போ நம்ம இழந்துட்டோம்னு சொல்லலாமா? ஏன்னா இன்னைக்கு வந்து பெரிய மிக வாசிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கட்டத்தை நோக்கி நகரல. புத்தக வாசிப்புங்கிறது குறைஞ்சது, வாசிப்பு எப்பவுமே இருந்துச்சு. அது வந்து நீங்கள் இணையத்திலேயோ கிண்டத்துலேயோ வாசிக்கிறதுங்கிறது வாசிக்காமல் ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது. இன்னைக்கு வந்து நிறைய பார்க்குற விஷயங்கள் நிறைய வந்துருக்கு. வாசிக்கிறது இதில் வாசிக்கிறது நிறைய இருக்கும், பார்க்கறது கம்மி இருக்கு. இங்கே தொலைக்காட்சி ஏதோ ஒரு சேனல் இருக்கும், அப்புறம் பல சேனல் சினிமா இருக்கிறது. இன்னைக்கு யூடியூப் மொபைல் வந்ததுக்கப்புறம் பார்க்கறது நிறைய இருக்கு, வாசிப்பு கொஞ்சம் அதே குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் அது இது இப்படியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் வந்து வாசிப்புங்கிறது இன்னும் அடர்த்தியான வாசிப்பு இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, ஒரு பக்கம் நீங்கள் காட்சி ஊடகத்துலையும் இயங்குறீங்க, இன்னொரு பக்கம் எழுத்துல தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேர்லலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. இப்போ இது ரெண்டுலேயுமே ஏதோ ஒரு விஷயம் வந்து அதிகமாக இன்னொரு விஷயம் நீர்த்து போகிற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது. போக்கு நிச்சயம் இது அவசியம். ஒரு மிக முக்கியமான கேள்வி, இன்றைய உலகம் எதிர்கொள்ளக்கூடிய நாம் அல்லது இல்லை நம்ம உலகம் முழுக்கவே பேஸ் பண்ணி கொடுத்துக்கக்கூடிய விஷயம் இது. இன்றைக்கு எல்லாமே வந்து பார்த்தாங்க ரொம்ப குயிக்காக போயிடுது. பார்க்கறதுங்கிறது வாசிக்கிறத விட ரொம்ப ஈஸியாக போய் தகவலை கேட்குது. என்ன ஒரே பிரச்சனை, நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கற்பனை தூண்டப்படுது, உங்களுக்கு சிந்தனை அதிகப்படுது, ஆனால் பார்வையில் உங்களுடைய என்ன காட்சி தளத்திலமாக விளக்குறதுல உங்களுக்கு அதிகமான மூளைக்கு வேற என்ன என்ன எல்லா டீட்டெயிலும் விஷயம் நீங்கள் நாம் எப்படி இருப்போம் நம்மளுடைய தோற்றம் எப்படி இருப்போம்னு வருகிறேன் வருகிறதுலாம் கிடையாது. எல்லாமே ஒரே சொல்லுது. அதனால சிந்தனைக்கும் மூளைக்கும் வேலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் ரொம்ப குயிக்காக வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிடும். அது வந்து இது வந்து காலமாற்றம் தான். ஆனாலும் வந்து எழுத்துக்கான விஷயம் வந்து இது வந்து இதனால குறைஞ்சிடாதுன்னு மட்டும் நம்புறேன். ஒரு எழுத்தாளன் அப்படிங்கிறவன் ஒரு சமூகத்தோட பிரதிபலிப்பு இல்லையா? அது அப்படி காட்சி வர பெர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும், எழுத்து வாசிக்கிற பெர்சன்டேஜ் கம்மியாகவும் முழுசாக இல்லாமல் போயிடுன்றது எனக்கு நம்பிக்கை. ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு சமூகத்தோட பிரதிபலிப்பு இல்லை சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு நபர், அது கதையாவோ கவிதையாவோ இல்லை வேறு சில படைப்பாவோ இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற தொழில்களை காட்டிலும் சினிமாவில் இயங்குறவங்க வந்து வாசிப்பு அனுபவம் இருக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது பரவலாக சொல்லப்படுற விஷயம். அது பாலமகேந்திராலேருந்து வெற்றிமாறன் எல்லாருமே சொல்கிறாங்க. அது ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லுங்களேன். இல்லை வெற்றிக்கு அதுதான் ஒரு துறை சார்ந்த வெற்றிக்கு உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கை எவ்வளோ இருக்கும், இத்தனை வருஷம் ஒரு சினிமாக்குள்ளே வரணுச்சுன்னா ஒரு 30-35 வயசு இருக்கு அதிகபட்சம். இந்த வயசுக்குள்ளே வந்து படிக்கிறது ஒரு 15-20 இருக்குது, 15-20 வயசு. இந்த 20 வயசில் கிடைக்கிற அனுபவத்தை வச்சு தான் ஒரு சினிமா எடுக்கிறான். ஒரு கற்பனை ஒரு கதாசிரியன் வந்து அவன் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை வச்சு கதையை எழுதும்போது அந்த கதையை வந்து அவன்
அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ரெண்டு ஒரு கதையில் ரெண்டு கதையை தான் பார்ப்பான், இல்லை பல கதாபாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே அவனுக்கு தோணாது. இல்லை அப்படி சொன்னது ஒன்றுதே தான் திரும்பி சொல்லிகிட்டே இருப்பான், அதனால் அது போர் அடிச்சு. அப்போது வந்து நிறைய படைப்புகள் உருவாக்குறதுக்கும் தொடர்ந்து வெற்றிக்கும் அவனுக்கு வந்து பல பரிணாமங்களை, பல புதிய பார்வைகளை, புதிய சிந்தனைகளை தன்னுடைய படைப்புகளை உட்படுத்துறதுக்கும் அடிப்படையில் இலக்கியம் வாசிப்புங்கிறது அவசியமாக இருக்கும். அந்த வாசிப்பு இல்லாததால் தான் சில பேர் சில படங்களை வெற்றி கொடுத்து தோற்று போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்க வெற்றி அடைந்த இயக்குநர்கள் எல்லாருக்குமே வந்து வாசிப்பு பெண்களும் இருக்கும். அப்படின்னா வாசிப்பு அவங்க கதைகளை வந்து வெவ்வேறு இருந்தது. இப்போ பாரதிராஜா இருந்தார், பல்வேறு படங்கள் இருந்தாலும் அவர் ஒவ்வொரு படத்துலையும் ரைட்டர்ஸ் வந்து நிறைய பேரை வச்சுக்கிட்டார். அதனால் அவருக்கு அந்த குறை இல்லாத வாழ்க்கையாக்கி வந்து நல்லா வாசிக்கக்கூடியவர். அவர் பத்திரிக்கை நடத்திருக்காரு, அவர் கொஞ்சம் படிக்கக்கூடியவர். படிக்கிறது அவங்க வந்து ஒரு ஒரு லெவலில் படிச்சு அந்த காலத்தில் அவங்களுக்கு தேவையான ஒரு லெவலில் படித்தாங்க. ஆனால் இன்றைய தலைமுறை இன்னைக்கு படம் எடுக்கிறவங்க பார்வையாளர்கள் பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. அன்றைய தலைமுறையில் படிப்பு தேவையில்லாதனு நிறைய பேருக்கு, ஆனால் இன்னைக்கு அவனுக்கு நீங்கள் அப்டேட் நீங்கள் குயிக்காக குயிக்காக அவனுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்னைக்கு அன்றைக்கெலாம் வந்து ஒரு தகவல் நம்ம வந்து சேர்றதுக்கு சென்னையில் ஒரு படம் ரிலீஸ் ஆகினாலே நம்ம பல வாரம் கழிச்சு ஊரில் பார்க்குறோம். ஒரு தகவல் வந்துச்சுனா தொலைக்காட்சி வழியாக வந்து நம்ம ஒரு புத்தகம் இல்லை புதிய விஷயங்கள் எதுனா வச்சுனா நகரத்துக்கு முதல்ல வரும், கிடச்சது தான். இன்றைக்கு நகரத்தை விட கிராமங்களில் முதல்ல போய் அப்டேட் ஆகுது, எல்லாமே எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிடுது, பல தகவல் ஒரே நேரத்தில் இருக்குது. அப்போ வந்து இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. நிறைய குப்பைகள் நிறைய மீடியா மூலமாக நிறைய அவனுக்கு புதுசாக அவன் எதிர்பார்க்குறான். புதிய கதைகள் நிறைய மொபைல தெரியாது, நிறைய சேனல் கதைகள் கூட்டுது, டிவி திறந்தால் கதைகள் எல்லாமே பல கதைகளாக இருக்குது. இப்போ வெப்சீரிஸின் பல கதைகள் அப்போ இல்லை கதைகள் வந்து அவனுக்கு கதைகளில் தெரியக்கூடிய பாங்கு, கதை சொல்லக்கூடிய பாங்கு புதுசாக தேவைப்படுது. புதுசாக தேவைப்படுறதுக்கு ஒருத்தன் வாழ்க்கை பற்றி ஒன்று சொல்ல முடியாது. ஏன்னா படம் பார்த்தா ரீக்ரியேஷன்லாம் இருக்கிற படத்தில் இருக்குது. அப்போது அவனை சிந்தனை வளர்க்கக்கூடிய கதைகள் இலக்கியம் வந்து அந்த இடத்துல இலக்கியம் எப்பவுமே வந்து பழசாகும். நல்ல இலக்கியம் வந்து அதுதான் சொல்லி நல்ல படைப்பு எதனால இருந்தாலும் நல்ல படைப்பு வந்து எப்பவுமே அவங்களுக்கு புதிய புதிய பாடல்களை, புதிய புதிய சிந்தனைகளை, புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கும். பூமணி நாவலே இதே நாவலை அசுரன் மாதிரி எடுத்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு குணத்தில் நடத்திட்டு 10 கதைகள் எடுத்து முடியும். ஒரு படத்துலேருந்து நீங்கள் 10 கதைகள் உருவாக்க முடியும். ஒரு நாவல்லேருந்து அதுதான் நாவலுக்கு இருக்கக்கூடிய. நீங்கள் நாவல் படிச்சிருப்பீங்க, படம் பார்த்துருப்பீங்க, இது ரெண்டுலேயும் வந்து எது வந்து ரொம்ப அதிகமாக வந்து தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன்? தாக்கம் வந்து பேசிக் இல்லைன்னா பூமணியோட நாவல் இல்லைன்னா இந்த படம் இல்லை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான வந்து விஷயம் வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய ஜாதியை ஒடுக்க முடியும். அதில் கூட கதையமைப்பு ரொம்ப முக்கியம். எதனால அவன் இதை செய்யறான்ற லாஜிக் இருக்குல்ல, அது இல்லைன்னா கதையே இல்லை. வாழ்க்கை அனுபவம் இருந்தால் தான் அந்த பிரச்சனைகள் பம்பு சுட்டு இதெல்லாம் இந்த இது ஒன்று கொண்டு ஒன்று கொண்டு ஓட்டுதா. இப்போ இவங்க வந்து ஓரளவுக்கு அங்கே இருக்கிறதுலே பெட்டர் ஃபேமிலிங்க. அது நிறைய பேர் இவங்க தான் ஏன் நினச்சிட்டு இருக்காங்க. படத்துல ஒரு வசனம் வரும், நம்ம குடும்பத்திலே வயல் வச்சுட்டு இருக்கவன் வந்து நம்ம ஒருத்தர் தான் அந்த இதுலேயே. அப்போ இதை விட மோசமானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கதை எடுக்கிறவன் இது இந்த இந்த இதெல்லாம் யோசிக்க மாட்டான். கதை எழுதுறவன் இந்த நாவலா இல்லாமல் நாவலில் மட்டும்தான் எழுதுறவன் மட்டும்தான் எழுத்தை வந்து எழுதும் போது படைப்பாக எழுதும் போது அவன் வந்து இந்த மாதிரியான கதைக்கு அடர்த்துவான். இவங்களுக்கு ஏன் இந்த கோபம் வருது, ஏன் இந்த ரிவெஞ்ச் பண்ணுறாங்கன்னா இவங்க ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக ஓரளவுக்கு சர்வை விட இவங்க வந்து பம்பு வந்து ஒரு நிலம் வச்சுருக்காங்க. அதனால அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. இந்த கான்ஃபிடென்ட் இருக்கிறதால தான் திரும்ப அவனை கொல்லணும், என்னப்பையா வந்து அவனுக்கு திரும்ப அவனை பழி வாங்கணும், பசங்களுக்கு வந்து என்னப்பையா வந்து அடங்கி போகணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அவன் போயிட்டு கடையில் போய் சிகரெட் வாங்கி தனியாக அடிக்கிறான் அந்த பையன். அப்போ அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு வந்து ஒரு அவன் அந்த பையன் வந்து ஒரு இதில் இருக்கான். மற்ற கிராமங்கள்ல இருந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ண மாட்டான். இப்போ பொது இடங்கள்ல இந்த மாதிரி பல பேர் கூடுற இடங்கள்ல வந்து இது பண்ண மாட்டான். அப்போ வந்து அந்த கதை அமைப்பு தான் அது உருவாக்குது. அது ஆனால் கதை வந்து பெரிய ஸ்ட்ரென்த். அந்த கதையை வந்து அவன் கோலத்தில் மாற்றிக்கிறாங்க. இது அப்பாவுக்கான கதையாக மாற்றுறாங்க. சிதம்பரத்துக்கான கதையை வந்து அவர் அப்பாவுக்கான கதையாக மாற்றிக்கிறாரு. அதுக்கு அப்பாவுக்கான கதையை மாற்றி அவங்க ரிவெஞ்ச் பண்ணுறாங்க ரெண்டுமே. ஆனால் கதை இல்லைன்னா நாவல் இல்லை. ஆனால் அழுத்தமான பாதிப்பு பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு எப்பவுமே நாவலோட மிக முக்கியமான ஆக்ஷன் காட்சிகள் நீங்கள் வரி வரி என்ன தான் எழுதினாலும் அவன் இவனை குத்தனா, அவன் வலப்பக்கம் வந்த இதெல்லாம் குத்தனா, அவன் வந்து திரும்ப அந்த வழியை தாங்கிட்டு கதறினான்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்க வேண்டியது அது ரொம்ப லேட்டாகும். ஆனால் குத்தனா குத்தனா வழி வந்து உங்களை இமீடியட்டாக உங்களுக்கு தாக்குது. நீங்கள் உடனே டென்ஷனாக வரீங்க, உடனே அவனை கொள்றா அப்படின்ற ஒன்று என்ன வருது உங்களுக்கு. இப்போ தியேட்டரில் வந்து ஃபுல்லாக அதை பார்த்தா அதை அதை எடுத்து மிதிப்படுத்தி அவர் வர்ற பிஜிஎம்லே பயங்கரமாக பல பேர் எழுத்து மட்டும் இல்லை டைரக்ஷன் பல்வேறு கூறுகள் சேர்ந்து தனித்தனியாக சேர்ந்து இயங்குற ஒரு எழுத்தாளர் செய்கிறத
அப்படியே ஒருத்தருட்டு அப்படி நூறாக பிரிஞ்சு பல பேருக்கு பல வேலை செய்யற ஒருத்தர் சத்தத்தை கவனிச்சுக்கலாம், ஒருத்தர் காஸ்டியூமை கவனிச்சுக்கலாம், ஒருத்தர் தோற்றத்தை கவனிச்சுக்கலாம். அப்போ இப்போ எல்லாருக்கும் சேர்த்து அடிப்படையில் இவர் பூமணி இதை எழுதுனா இவங்கெல்லாம் அவருக்குள்ள பிரிஞ்சிருக்க மாட்டாங்கல்ல. அப்போ பூமணி வந்து பெஸ்ட்டு, அது அந்த அது அதில் அதை எடுத்து இவர் செதுக்கி உருவாக்குனது இவர் பெஸ்ட். ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல், இதில் எது சேர்ந்ததுன்னா சொல்ல முடியாது. ஆனால் அந்த படம் வெளிவந்து கொஞ்ச நாட்கள்லேயே அதே மாதிரி ஒரு பையன் வந்து முதுகில் பிளேடாக கீர்னா அந்த சம்பவத்தை வச்சு எல்லாரும் வந்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. இது இன்னமும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள், சமூக தாக்கங்கள் எல்லாமே இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது எதை காட்டுது? ஏன்னா நம்ம இந்த கதை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் உள்ளது. பெரிய பிரச்சனை, நீங்கள் சாதிய பிரச்சனை, இவ்வளோ நாள் நம்ம சாதியை பற்றி பேசலை எழுதுறன்றதே ரொம்ப வெட்டுக்கிழமை விஷயம் தான். இவ்வளோ நாள் என்ன சினிமா எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான பிரச்சனை. கேஸ்டிசம்ன்றது மிக முக்கியமான பிரச்சனை. தமிழ் தமிழோட நோய்க்குறி அப்படின்னு சொன்னாங்க, இவ்வளோ பாரம்பரியம் என்னவோ வரலாறுலாம் சொன்னாலும் இந்த சாதிங்கிறது மனித மனத்தை பிரிச்சுட்டு இருக்க மிகப்பெரிய நோய். மற்ற ஊர்கள்லையும் இருக்குது, கேரளாலேயும் சாதி இருக்குது, மற்ற ஊர்லேருந்துலாம் நம்ம ஊரில் வந்து அதிகமாக இருக்குது, ரொம்ப வெறித்தனமாக இருக்குது, கொலை அப்புறம் இது இதெல்லாம் இருக்குது. அது ரொம்ப அதிகமாக இருக்கிற இந்த இது எப்படி வந்தது, அது இந்த மண்ணோட இயல்பா இல்லை எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது, வெறித்தனம் எப்படி இருந்து வந்ததுன்னு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஜாதியத்துக்கு எதிராக போராடக்கூடிய இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய முக்கியமான மாநிலம்னா தமிழ்நாடு. ஜாதியத்துக்கு எதிராக அதிகமாக போராடின மாநிலமாகவும் தமிழ்நாடு தான் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துலயே இது இன்னமும் அதிகமாயிட்டே இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? 10 வருடமாக தான் இந்த அதிகமான போக்கு இருக்கு. ஒருவேளை ஊடகங்கள் அதிகமாக சோசியல் மீடியாவோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இது பிரபலப்படுத்துதே இது நமக்கு தெரியப்படுத்துதுன்னு சொல்லலாம். இதுவும் ஏற்கனவே காலங்காலமாக இருந்துட்டு இருக்கிறது தான், மனித மனங்களோட இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் பொதுவான ஒரு நாகரிகம் வச்சு சாதியை சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக வட இந்தியா மாநிலங்களில் சாதியை பேர் போட்டுக்கிறது அவமானம் கருதக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாடு தான் இருந்துச்சு. அது எடுத்தாங்க. அது பெரியார் மிக பெரிய கருதான் அவர் வேலை செஞ்சப்போ திராவிட இயக்கங்கள் தீவிரமாக அதை வேலை செஞ்சு அதை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாங்க. அது வரவேற்கப்பட்டது ரொம்ப ரொம்ப விஷயம். ஆனால் கடந்த 20 வருடங்களில் அது உள்டாவாகி இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் சாதியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய அம்சங்கள் பல்வேறு இடங்கள், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பள்ளிக்கூடங்கள்லேருந்து இது வந்து அதிகம். இது எப்படி வந்ததுன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த பொது நாகரிகம் எங்கே போச்சு? சாதியை சொல்லிக்கலாமல் இருக்கக்கூடிய அந்த பொது நாகரிகம் இன்றைக்கும் வந்து பல பேர் இருக்காங்க. இது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கு வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய இல்லை அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதி ஆண்ட பரம்பரை, இன்றைக்கு வந்து அவங்க ஆண்ட பரம்பரை, இன்றைக்கு வந்து பெரும்பான்மையை தான் பெரும்பான்மை இருக்கக்கூடிய வன்னியர்களாகட்டும் இல்லை வந்து தேவர்கள் போன்ற நாடகர்கள் ஆகட்டும், இவர்கள் எல்லாருமே சாதி வெறியோடு இருக்காங்கன்னு கேட்டால் சொல்லுவேன். இதில் எல்லாருமே சாதி வெறி பிடிச்சி அலையிறாங்களா அப்படின்றது இல்லை, அவங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த நோய் இன்னும் தீராத, அதில் இன்னும் அந்த சாதியை இனம் வெறி பிடிச்ச சில பேருடைய செயல்பாடு தான் இது மிக முக்கியமாக இருக்குது. மனிதர்கள் எல்லாமே எல்லாமே மனிதர்கள் தான், பிறக்கும் போது எல்லாமே முடிஞ்சிருந்தா வளரும் போது அப்படித்தான். ஒரு படத்துக்கு வந்து பார்க்குறோம், ஒரு தியேட்டருக்கு போகிறோம், அங்கே நம்ம போய் இந்த ஜாதி நம்ம ஜாதி பற்றி பேசலாம் பார்க்குறதில்ல, அதாவது கண்ணம் போயிட்டு பார்க்குறோம். அதனால தான் இன்னைக்கு அசுரன் இவ்வளோ பெரிய வெற்றி எடுத்தது காரணம் அவனே வந்து. அதனால வந்து தப்பு சரி தவறுன்னு செய்யக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும்போது எதுக்கு ஆதரவாக இருக்குன்னா அது தவறை எதிர்த்து சரிக்கு ஆதரவாக இருக்கணும். அதுதான் கலை இலக்கியத்தில் பொழுது, அதுதான் சினிமாவுடைய வெற்றியே. அப்போ மனித மனங்களில் இயல்பாகவே ஜாதி இல்லை. ஆனா பெரியரும் பெரும்பாலும் அசுரனும் ஒப்பிடப்பட்டது இல்ல, அதுக்கு அதோட கடந்த களம் தான் இதுவும் அப்படின்னு சொல்லப்பட்டது, அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா நிச்சயம், அது அவருடைய பெரியரும் பெருமாள் வந்து மாரி செல்வராஜ் வாழ்க்கையில பார்த்த, அவர் வந்து சேரி தெருக்கள்ல இருந்து பார்த்த அனுபவம், அவர் அந்த தெருக்கள்ல இருந்து அவர் ஒரு தலித்தா இருந்து அவருடைய உலகத்தை பார்த்த அனுபவத்தை வந்து சினிமா படிக்கிறார். இப்போ பூமியோட அனுபவத்தை இவர் சினிமா படிக்கிறார். டைரக்டர் ரெண்டு பேரும் வேற வேற இல்ல, வெவ்வேறு அனுபவங்கள். இதுல எது சிறந்ததுன்ற கேள்வி சிறந்ததுக்கு இல்ல, ரெண்டு பேருக்கு எடுத்த களம்ங்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஜாதி ரீதியான பிரச்சனை, அது அவர் காட்டின விதமும் இவர் எல்லாமே ஒவ்வொன்றுதான். ஒவ்வொரு அவங்கவுங்க வாழ்க்கை இதே வந்து ஒவ்வொரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஜாதிய பிரச்சனையே இருக்காது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொல்ல போனா தலித்துகளோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் சில இடங்கள்ல. ஓ, சில ஊர்கள்ல அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும், மற்ற அங்க அந்த ஊருக்கு கூடிய உயர்ந்த இது கம்மியா இருக்கிற பல இடங்கள் இருக்கு. அதே சமயத்துல சில இடங்கள்ல வந்து தலித்துகள் அதிகமாக ஒடுக்கப்பட்டு இருக்கப்பட்டு பல இடங்கள் இருக்கு, அது தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் அதனுடைய இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் ஒன்றா இருக்கும் தவிர நுட்பமாக பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக தான் இருக்குது. வெவ்வேறு சாதியத்தோட சில இடங்களில் வந்து எல்லாம் ஒன்றா இருப்பாங்க, ஒன்றா போய் வேலை செய்வாங்க, ஒன்றா வந்து இப்போ இப்போ நீங்கள் வடபகுதி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக சுற்றிருக்கேன் அந்த பள்ளிக்கூடம் போகிறதுக்காக பல படங்களுக்காக, அங்கே வித்தியாசமே பார்க்க முடியாது. தலித்துகளுக்கும் வன்னியர்களுக்கும் நீங்கள் வித்தியாசமே பார்க்க முடியாது.
ரெண்டு பேரும் ஒன்றா தான் களத்தில் வந்து ஒரு மறுநாள் காலையில் ரெண்டு பேரும் தான் குழிகளாக தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் இணைந்து தான் வேலை செய்வாங்க. அங்கே எல்லாருமே நிலம் வச்சுருந்து யாருக்கு நிலம் இல்லை. அங்கே பணக்காரன்னு பார்த்தீங்கன்னா வேறு சாதி முதலியார்கள் இவங்க தான் பணக்காரர்களாக இருப்பாங்களோ, இவங்க ரெண்டு பேரும் குழிகள் தான். அவங்க எல்லோரும் பெரும்பாலும் சில பேர் தான் நிலம் வச்சுருப்பாங்களே தவிர ஒரு பகுதியில் பிற்பகுதி நாயக்கர்கள் இந்த பக்கம் வன்னியர் நாயக்கர் அந்த ஏரியாவில் எல்லாமே குழிகள் தான். அவங்களும் வாழ்க்கை முறை ரெண்டு பேரோட ஒரே மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமே இருக்காது. சாதி தான் வேறு மாதிரி, வீடு வாழ்க்கை முறை அமைப்பு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் இந்த அவங்களுக்குள்ள இந்த சாதி முறையும் இருந்துட்டு தான் இருக்கும். அது சில இடங்களில் வந்து அந்த இது ஜாஸ்தி. இப்போது இதிலே வந்து பார்த்திங்கன்னா தேவர்கள் பெற்றிலே இப்போ தேனி பெரிய குளத்தில் இருக்க மாதிரி இருக்குது, சிவகங்கை இந்த இதில் வேறு மாதிரி இருக்கும், ராமநாதத்தில் வேறு மாதிரி இருக்கும், இந்த அணுகுமுறை அப்ரோச் இதே வேறு மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும். அதுபோல் தான் வந்து பரியரும் பெருமாளில் அவர் பார்த்த இது வாழ்க்கை முறை இருக்கும். அங்கே இருக்கிறவங்க வந்து பதிலுக்கு வந்து விட்டு கொடுக்குறவங்களா இருக்கலாம், அது விட்டு பெரும்பாலும் எல்லாம் அடங்கி ஒடுங்கி போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பல இடங்கள் நாடத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. சில இடங்களில் சில இடங்களில் அவங்களும் போய் கரெக்டாக சரிக்கு சரி பண்ணுவாங்க. கலவரம் தான் ரெண்டு பக்கம் மாற்று செய்திகள் வந்து இருதரப்புக்கும் தான் அதுதான் சரியும் கூட, அதுதான் நியாயமும் கூட. சில இடங்களில் வந்து போலீஸுக்கு எங்கே போலீஸுக்கு போகும்போது சட்டம் ஒழுங்கு போகும்போது தான் அங்கே தான் பிரச்சனை. அங்கே தான் வந்து ஆதிக்க சாதியாளர்கள் அங்கே வந்து இடத்த வச்சுட்டு அவங்க தான் வந்து அவங்களுடைய சாதிக்கு போலீஸுங்கிறத தான் பார்த்தா அங்கே தான் பிரச்சனைகள் வரும். தவிர களத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சரிக்கு சமமாக தான் பல இடங்களில் வந்து இவங்க போய் பண்ணால் அவங்க உணர்ச்சிருக்க அவங்க மனுஷன் இல்லை. அவன் எப்படி விட்டு கொடுத்து என்ன அடி நான் போட்டு வாங்கிட்டு இருப்பேன், என் மேலே ஒன்றுக்கு போய் நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவன் மனுஷனே இல்லையே. அப்படிப்பட்ட உணர்ச்சி இல்லாத வந்து மனிதர்களாக இருக்க முடியும். அவன் திரும்ப இது இதில் இதெல்லாம் எதிர்பார்க்காம திரும்ப அடிக்கிறவன் தான் மனுஷனாக இருக்க முடியும். அப்படி அடிக்காதவன் வந்து அப்போ செயற்கையாக பூத்துறதா இருக்கும். அவனுக்கு அடிக்கல, அவனுக்கு வலிக்கலை, அவனை வாங்கிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து நீ நான் வந்து இப்படி விட்டு கொடுக்குற மனபாவமாக இருக்கிறவன் வந்து அவன் வந்து ரேர் பரியறும் பெரும்பாலும் இருக்கிற உண்மையாக இருக்கலாம். பட் ஆனால் அது எல்லாமே அது பொதுவான இதுவாக வராது. ஆனால் அந்த அனுபவத்தை ஒருத்தர் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதை படமாக எடுத்து காமிக்கிறது இப்படி ஒன்று அவருடைய அவருக்கு ஒரு அது அவருடைய கலை அணுகுமுறையாக இருக்கலாம். பேசிக்காக அவருடைய கலை அணுகுமுறை வன்முறையை விரும்பாத அன்பால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு கலை அணுகுமுறையாக வந்து அதை பார்க்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட 31 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கீங்க. நிறைய எழுதுறது குறித்தும் நடிப்பு குறித்தும் திரைத்துறையில் எப்படி இயங்குறது குறித்தும் நிறைய பயிற்சியும் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இலக்கியம் வழியாக தான் எல்லாரும் திரைத்துறைகளை வரணும் அப்படிங்கிற ஒரு பாதை வந்து இப்போ வந்து உருவாகிட்டுருக்கு சமீப காலமாக. இப்போ எழுத நினைக்கிறவங்க இல்லை வாசிச்சுட்டு இருக்கிறவங்க அடுத்து எழுத வரணும் அப்படின்னா, இல்லை இப்போ எழுதிட்டு இருக்கிறவங்களும் நல்லா சிறந்த சிறுகதை எழுதணும் அப்படின்னா கவனிக்க வேண்டிய முக்கியமான 5 விஷயங்கள் என்ன சொல்லுவீங்க? கவனிக்க வேண்டியது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் நிறைய வாசிக்கணும். அப்படி வாசிக்கிறத வந்து நீங்கள் வந்து அதாவது கிராஃப்ட் சம்மந்தமான எல்லா தொழிலுக்கும் ஒரு கிராஃப்ட் இருக்கு, அதுதான் மிக முக்கியம். இப்போ ஒரு எல்லாமே படைப்புனாலும் சிறுகதை கதை கவிதை நாவல் எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கு ஒரு கிராஃப்ட் இருக்குது. அந்த கிராஃப்ட் குறித்த கரெக்டான ஒரு பரிச்சயம் அது அதுக்கு சிந்தனை வேணும் கண்டிப்பாக. அது எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயிற்சி வேணும். இந்த கிராஃப்டில் ஒரு பயிற்சி, சினிமாவாக இருந்தால் திரைக்கதையாக இருந்தாலும் எல்லாமே ஒரு கிராஃப்ட். அதனால் தொழில்நுட்பம் குறித்த பரிச்சு அதுக்காக நீங்கள் மெனக்கெடணும். அதுக்காக வந்து நீங்கள் வந்து பல விதமான அனுபவங்களை வந்து வாசிக்கிறது, இந்த சினிமாவில் நீங்கள் படம் பார்க்குறது, அதாவது ஒர்க் பண்ணி பார்க்குறது, அது குறித்த ஒரு சிந்தனையை வந்து எடுத்துக்கணும். ரெண்டாவது முக்கியவாசி வர்றவங்களுக்கு பெரும்பாலும் இன்றைக்கி வர்றவங்களுக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா நிறைய என்ன அவங்களுக்கு கிடைக்கிறத வச்சு திரும்ப அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. நம்ம யாரும் செய்யாததை ஒரு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போவுமே நமக்கு வேணும். இது எந்த விஷயத்த செஞ்சாலும் இதை எத்தனை பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, 10 பொருள்னு ஆகிடுமா ஆகிடக்கூடாது அப்படிங்கிற கவனம் வந்து உங்களுக்கு வேணும். அப்போ அதுக்காக நீங்கள் மெனக்கிடணும். இது எது அது வந்து நீங்கள் அது வந்து அப்புறம் வந்து நீங்கள் எல்லா தொழிலுக்கும் எல்லா விஷயத்துக்கும் வந்து உங்களுக்கு ஒரு தத்துவார்த்த பார்வை வந்து பேசிக்காக ஃபிலாசபி வந்து உங்களுக்கு கலையுடைய தனித்தன்மை தீர்மானிக்கக்கூடிய அம்சம், அதனுடைய ஆழத்தை உருவாக்கக்கூடிய அம்சம். ஃபிலாசபியோட ஒரு தத்துவத்தோடு நீங்கள் ஒரு விஷயம் படைப்பு அணுகும்போது அதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கும், அதுதான் அந்த படைப்பை வந்து தாங்கி பிடிக்கும். அதுக்கு அந்த இந்த சிறுகதையை எழுதினாலும் சரி, நீங்கள் உங்களுடைய சிறுகதை வந்து எந்த மாதிரியான ஒரு பிரிவை சேர்ந்தது அப்படிங்கிற, எந்த மாதிரியான வகைமையை சேர்ந்தது, அது எதை போய் ரீச் ஆக போகுது, இது வெளில கண்ணை மூட்டு கதை எழுதக்கூடாது.
அதை எழுதுறவங்களும் நிறைய பேர் அது மாதிரி தான் எழுதிட்டு இருக்காங்க. அதுல கதா அம்சம் கதாபாத்திரம் இதெல்லாம் தான் இருக்கும். ஆனா இந்த கதை வந்து எதை பற்றியது, இது எந்த விதமான விளைவை ஏற்படுத்தி நினைக்குது, இதற்கு இலக்கியத்துல இது என்ன மாதிரியான இடத்தை உருவாக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு எழுதும் போது அந்த கதை அந்த படைப்பு வந்து அடுத்த நிலைக்கு போகும். இல்லை குப்பையோட போகும். இல்லை நிறைய பேர் எழுதிச்சுங்க, எல்லாருக்கும் வந்து அடையாளம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு பத்திரிகை தரத எத்தனை கதைகள் இருக்கு, எத்தனை பேர் எழுத்தாளராக அறியப்படுறாங்க. தொடர்ந்து படிக்கணும். நீங்கள் லைப்ரரிக்கெல்லாம் போனால் பல எழுத்தாளர்கள் பேர் உங்களுக்கு தெரிய தெரியுது. இந்த ஏழூர் இந்த இந்த வாடகை லைப்ரரிலாம் பார்த்தீங்கன்னா பெண் எழுத்தாளர்கள் பேர் பல பேர், யார் பேரும் உலகத்துக்கு தெரியாது, பேரே தெரியாது. ஆனால் கதைகளை மட்டும் வாசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க பேரில் ஒருத்தர் கூட நீங்கள் யாரையும் வெளி உலகத்துக்கே தெரியாது. பிபி சேவனை கூட யாரும் ஒரு அறிவு புத்தகம், நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எதுனா பல பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்கள ஒரு ஆளாக போகிறீங்களா, இல்லை அஞ்சு கதை பத்து கதை மட்டும் எழுதிட்டு ஒரு எழுத்தாளர் அடைய வளர்ப்பீங்களான்னு அது நீங்கள் முடிவு கொண்டிருக்கான். நீங்கள் கண் பத்திரம் எழுதுகிற எல்லாரும் எழுதுறாங்கன்னு நம்மளும் பத்தரை பதினொன்று கும்பலாக போயிட்டு வந்து கூட்டம் கூட்டமாக வந்து நம்ம குற்றி சொல் மாதிரி எழுதுகிற எழுத்தாளர்கள் வந்து எதுக்கு நீங்கள் அனைத்து தெரிஞ்சு எழுதாமே இருக்கா. உங்களுடைய எழுத்துங்கிறது வந்து ஒரு அதுக்கு ஒரு அது ஒரு விளைவை உண்டாக்கணும். அது ஒரு சமூகத்தை ஒரு ஒரு மொழி சார்ந்த அந்த காலகட்டத்தை ஏதோ ஒரு விதத்தையாக சிறு சரணத்தை உண்டாக்கணும். அதை படிக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையே தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். வாழ்க்கையை மாற்றுவது வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தை வந்து உருவாக்கும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எழுத தீர்மானிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எழுத்து சிறப்பாக வரும். அது எவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறீங்கன்னு இருந்த விஷயம். அது வாசிக்கிற பலதரப்பட்ட விஷயங்களை வாசிக்கணும். இப்போ நான் வந்து வெறுமனே வந்து இப்போ படங்களோ இணையத்தில் பார்த்தீங்கன்னா இணையம் கொட்டி கிடக்கு, பலதரப்பட்ட தகவல் இருக்கு. நீங்கள் கலாச்சாரம் சொல்லுமா, பல அரசியல் சம்பந்தமா, பல விதமான விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் அதில் வந்து படிச்சுங்க. நீங்கள் வந்துட்டு சித்திர பாடல்களை படித்து தெரிஞ்சுக்கணும். அது ஏன்னா சித்திர பாடல்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான உலகம். நிறைய பேர் வந்து நம்மளுடைய அதில் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தையே உணர்றதே இல்லை. எழுத்தாளர் இதெல்லாம் தேவையான தேவை. அப்போ தான் வந்து இப்போ சுஜாதா ரொம்ப அழகாக சொல்கிறார். சுஜாதா ஏன் இன்னைக்கு பலவராக அறியப்பட்டார் அப்படின்னா அவருக்கு இது எல்லாம் நான் சொன்னது எல்லாமே அவருக்கு வந்து தெரியும். அவர் வந்து ஆங்கிலத்தில் வரக்கூடிய எல்லா நாவல்களையும் படிச்சுப்பாரு, தமிழில் காட்டப்படி அப்படி கூடாது எல்லாமே படிச்சுருக்கோம். இப்போ அதனால் சுஜாதா சிறந்த எழுத்தாளர்னு சொல்லுவார். சுஜாதா வந்து இன்றைக்கி அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா தரப்பும் ஏற்றுக்கூடிய எழுத்தாளர் தான் அறியப்பட்டார். அவர் வந்து ஒரு உச்சமாக இருக்கார். சுஜாதா கிட்டேருந்து இலக்கியத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இலக்கியத்தின் வழியாக சுஜாதா அவங்க வந்து சுஜாதா வந்து வேறு இடத்துக்கு அடைந்த வணிக எழுத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவர் வந்து ஒரு ஒரு ரெண்டு துறையில் அச்சீவ்மெண்ட்டாக இருக்காரு. ஆனால் நிறைய படிக்கணும், வெவ்வேறு விதமான துறைகளை வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். ஒரு 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 இதாக ஒரு துறை சார்ந்து எழுதுறீங்கன்னா அந்த துறை சார்ந்த நுண்ணுக்குங்க ஃபுல்லாக முழுசாக எழுதி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எழுதுறதும் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.